Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, என்னோடய வாழ்க்கையில் நான் சந்தித்த சில கஷ்டமான ஒரு சூழ்நிலையை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அது கல்யாணம் ஆனோடனே எல்லாருக்கும் வந்து குழந்தை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒன்று. அந்த குழந்தை இல்லாத பீரியடில் வந்து நான் வந்து எப்படி ஃபேஸ் பண்ணேன், எங்களுக்குள்ளே என்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சா இல்லையா, அதை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். எங்களோட மேரேஜ் வந்து 2016 டிசம்பர் அப்போ ஆச்சு. கல்யாணம் ஆகி ஒரு 6 மாதம் டைம்லேயே வந்து இந்த மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, இன்னும் குழந்தை இல்லையா, குழந்தை இல்லையா, குழந்தை இல்லையான்னு. அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் படத்தில் தான் பார்த்துருக்கேன், அந்த ஒரு பீரியடில் இருக்க படம் தான் அதிகமாக வந்து குழந்தைய பற்றி பேசிகிட்டே இருப்பாங்க. இப்போயும் இன்னும் இதே மாதிரி தான் இருக்கா அப்படிங்கிறது வந்து மேரேஜ்க்கு அப்புறம் தான் ஆக்சுவலாக புரிஞ்சுது. அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவங்க கேட்கும்போது ஃபர்ஸ்ட்டு கேட்கும்போது தெரியல, கொஞ்ச நாள் போக போக திரும்ப திரும்ப கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவங்களுக்கு ரிப்ளை பண்ணவும் முடியல. குழந்தை கண்டிப்பாக பிறக்கும், எனக்கு கண்டிப்பாக குழந்தை பிறக்கும் அப்படின்னு அவங்களுக்கு சொல்லணும்னு தோணும், ஆனால் வந்து என்னால் சொல்ல முடியல. அந்த கொஷனுக்கு எனக்கு எப்படி ரிப்ளை பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு கட்டத்தில் வந்து அது என்ன ஆரம்பிச்சிச்சுன்னா, நீங்கள் வேணால் ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணி பாருங்களேன் அப்படின்னு கூட சில பேர் சொல்ல ஆரம்பித்தாங்க. அது இன்னும் கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா நம்மளுக்கு ஒரு வேளை எதுவும் பிரச்சனை இருக்குமோ, அதனால தான் எப்படி சொல்கிறாங்களோ அப்படின்னு இருந்துச்சு. இது அதிகமாக வந்து ஃபேஸ் பண்ணது நான் தான். அவர்கிட்ட கேட்குறத விட என்கிட்ட தான் நிறைய பேர் கேட்டாங்க. அவங்களுக்கு ஆன்சர் சொல்லவும் முடியாமல் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. குழந்தைங்கிறது அது என்ன மேஜிக்கா, உடனே வர மாதிரி நம்ம எதாவது மேஜிக் பண்ணியாக வர வைக்க முடியும்? அது எல்லாத்துக்கும் ஒரு டைம் வேணும். திடீர்னு நம்ம பிறந்தோடனே அப்படியே பெரிய மனுஷங்களாம் அப்படியே நின்ற முடியாது. அதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே ஒரு டைம் வேணும். அது ஆனால் ஏன் புரிஞ்சுக்கல என்கிட்ட கேட்டவங்களான்னு தெரியல. எனக்கும் ஆசை தான், குழந்தை கண்டிப்பாக நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறது ஆசை தான். ஆனால் அவங்க கேட்கும்போது, ஆனால் அந்த டைமில் கஷ்டமாக இருக்கவங்க என் மேலே இருக்க அக்கறையில் கூட கேட்டிருக்கலாம். பட் எனக்கு வந்து அது போக போக ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுவும் ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொல்லும்போதெல்லாம் எனக்குள்ளே ஒரு நெகட்டிவான தாட் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. ஒருவேளை எதுவும் ப்ராப்ளம் இருக்குமா எனக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுச்சு. அதனால் அந்த டைமில் ஆனால் நாங்கள் ரெண்டு பேருமே அதை பெரிய லெவலுக்கு கொண்டு போகலை. நாங்கள் ரெண்டு பேருமே புரிஞ்சுக்கிட்டோம் என்னென்னா, ரெண்டு பேருக்கும் கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் இருக்காது, நம்மளுக்கு கண்டிப்பாக குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறதுல நாங்கள் ரொம்ப நம்பிக்கையாக இருந்தோம். அதே மாதிரி தான் நடந்தது. ஆனால் அந்த டைமில் வந்து ஒரு அவநம்பிக்கை கொடுத்த மாதிரி இருந்தது. அவங்க சொல்கிற அந்த சஜஷன் வந்து நீங்கள் போய் டாக்டர்கிட்ட பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போதெலாம் கஷ்டமாக இருந்துச்சு. நம்மக்கிட்ட ஒரு நெகட்டிவ், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஏதாவது நம்ம ஒரு புது ட்ரெஸ் எடுக்கிறோம், அந்த ட்ரெஸ் அவங்களுக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு பிடிச்சிருக்கு, பார்க்குறவங்களுக்கு பிடிக்கல, அதை அவங்க திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் ஐயோ இது இந்த ட்ரெஸ் நிஜமாகவே நல்லா இல்லையோ அப்படின்னு தோணும். அதே மாதிரி தான் இருந்தது. இவங்க சொல்ல சொல்ல நம்மளுக்குள்ள பிரச்சனை இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுவும் கல்யாணம் ஆகி 6 மாதத்துலேயே டாக்டர்கிட்ட செக் பண்ணுறதுக்கு உண்டான அவசியம் என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுச்சு. இப்படி அதையும் நான் யோசிச்சுட்டே இருந்ததுன்னா ஒரு வேளை அதுவே எனக்கு ஒரு மன அழுத்தம் மாதிரி இருந்திருக்கும். அதை அப்படியே ஒரு கோவமாக தான் என்னோடய ஹஸ்பண்ட் கிட்டே நான் காமிச்சிருப்பேன். அது கோவத்தில் போச்சுன்னா தேவையில்லாமல் எனக்கும் அவருக்குள்ளே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும். நாங்கள் அப்படி ரெண்டு பேருமே அதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அந்த ஒரு சூழ்நிலையில் நாங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு ஓகே இது இப்படி தான் இருக்கும், நம்மளுக்கு கிடைக்கும்போது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறதுல மட்டும் நம்பிக்கையாக இருந்தோம். அதனால் எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வரல. அதுவும் சில டைமில் கம்பேர் பண்ணிடுவாங்க. அந்த டைமிங்கில் எனக்கு மேரேஜ் ஆன டைமில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் நிறைய பேருக்கு மேரேஜ் ஆச்சு, அவரோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் நிறைய பேருக்கு மேரேஜ் ஆச்சு. அப்படி சொல்லும்போது உங்களுக்கு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னு நம்ம எதாவது நியூஸ் சொல்லும்போது அவங்களுக்குலாம் குழந்தை பிறந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி சொல்லுவாங்க. அது சொல்லும்போதே அவ்வளோ கஷ்டமாக இருக்கும், என்னடா இதுலேயும் இப்படி கம்பேர் பண்ணுறாங்களே அப்படின்னு ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் அந்த டைமில் அத்தை ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அவங்க வந்து கொஞ்சம் அந்த காலத்து ஆள், ஆனாலும் வந்து அந்த விஷயத்தில் வந்து ரொம்ப எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தது அவங்க தான். ஏன்னா என்ன சொன்னாலும் அந்த மாதிரி விஷயத்தில் வந்து அதெல்லாம் எப்போ பிறக்கணுமோ அப்போ கண்டிப்பாக பிறக்கும், நீங்கள் எதுக்கு கவலைப்படுறீங்க அப்படின்னு சொல்லி சிம்பிளாக ஒரே வார்த்தையில் முடிச்சுடுவாங்க. கல்யாணம் ஆகி 4-5 வருஷம் ஆயிருந்தால் கூட நாங்கள் டாக்டர் அப்படிங்கிறத யோசிச்சுருப்போம், ஓகே நம்ம போய் டாக்டர் கன்சல்ட் பண்ணலாம் அப்படின்னு. அப்படியே தான் போச்சு. டிசம்பர் 2017 ஒரு வருஷம் போச்சு. ஒரு வருஷம் கழிச்சும் வந்து எங்களுக்கு குழந்தை இன்னும் கிடைக்கல. அப்புறம் 2018 ஸ்டார்ட் ஆச்சு. அந்த ஜூன் ஜூலை அந்த பீரியட்லேயும் வந்து குழந்தை கிடைக்கல. கரெக்டாக 2018 செப்டம்பர் அப்போ தான் நான் கன்சீவ் ஆனேன். பாப்பா அப்போ தான் எனக்கு வந்தா, அதாவது கல்யாணம் ஆகி கரெக்டாக 1.5 வருஷம் கழிச்சு தான் எங்களுக்கு குழந்தை உண்டாச்சு. எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை உடம்புல. ஆனால் அது வந்து கடவுள் எப்போ கொடுக்குறாரோ அப்போ தான் கொடுப்பாரு, அதுக்கு நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும்.
எல்லாமே வந்து டக்கு டக்குன்னு நடந்துடாது. சில விஷயங்களுக்கு நம்ம வெயிட் பண்ணால் தான் கிடைக்கும் அப்படின்னா வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு என்ன பண்ண முடியும், எல்லோரும் சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நாங்கள் எதுவும் போய் பண்ணல, ஹாஸ்பிட்டலில் எதுவுமே செக் பண்ணல. எங்களுக்கு நம்பிக்கை இருந்தது கண்டிப்பாக குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறதுல, அதனால் வந்து ஹாஸ்பிட்டலில் நாங்கள் போய் செக் பண்ணல. கடவுள் எங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட், ஹம்சிகா அவங்க தான் வந்துட்டாங்க. அவங்க வந்து கன்சீவ் ஆனது, நான் கன்சீவ் ஆனது 2018ல தான், 1.5 வருஷம் வந்து ஒரு பீரியட் டைம் பீரியட் எடுத்து தான் எங்கள் பாப்பா எனக்கு கிடச்சா. ஸோ எதுவுமே டக்குன்னு நடக்காது. அந்த டைமில் வந்து நானும் அவரும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எங்களுக்குள்ளே வந்துருந்துச்சுன்னா அது ஒரு தேவையில்லாமல் ப்ராப்ளம் எங்களுக்கு வந்திருக்கும். ஒருவேளை உனக்கு பிரச்சனையா இல்லை எனக்கு பிரச்சனையா அப்படிங்கிற ஒரு இதுக்கெலாம் போனோம்னா, அது மாதிரி சில நான் நியூஸில் பார்த்துருக்கேன், அந்த மாதிரிலாம் வந்து கொண்டு போகலை நாங்கள். அதை வந்து அங்கேயே நாங்கள் நிறுத்திட்டோம். எங்கள் ஏன்னா நாங்கள் ரெண்டு பேரும் அதில் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்தோம். கண்டிப்பாக பிறக்கும், நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுங்கிற ரொம்ப நம்பிக்கையாக இருந்தோம். இதை அவங்க கூட வந்து ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ஏன்னா நிறைய பேர் சில பேரோட வீடியோஸ் பார்க்கும்போது அவங்க கீழே கமெண்ட்ஸ்லலாம் அந்த குழந்தை இல்லைங்கிற விஷயத்தை பார்த்து ரொம்ப கவலைப்பட்டிருப்பாங்க. நான் போடுற வீடியோஸில் இல்லை, நானே ஆளே இல்லாத கடையில் டீ ஆற்றுட்டுருக்கேன், அதனால் நான் போடுற வீடியோஸில் யாருமே அந்த மாதிரி கமெண்ட் பண்ணலை. நான் சில பேரோட வீடியோஸ் பார்க்கும்போது கீழே கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லாருக்குமே கண்டிப்பாக ஒரு டைம் இருக்குது, அந்த டைமில் கண்டிப்பாக குழந்த பிறக்கும். உடம்புல எந்த பிரச்சனையுமே இல்லாமல் இருக்கும்போதே நாங்கள் 1.5 வருஷம் வந்து வெயிட் பண்ணோம். வெயிட் பண்ணி தான் எங்கள் பாப்பா கிடச்சா. அந்த டைமில் நாங்கள் கொடுத்தது காத்திருந்தோம், பாப்பாக்காக காத்திருந்தோம், பொறுமையாக இருந்தோம். அதனால தான் பாப்பா எங்களுக்கு கரெக்டாக கிடச்சா. எந்த டாக்டர்ட்டையும் போகாமல் எங்கள் பாப்பா கிடச்சிட்டா. எல்லாத்துக்கும் நம்ம ஒரு டைம் கொடுக்கணும், கண்டிப்பாக நடக்கும், கண்டிப்பாக நடக்குங்கிறதுல மட்டும் நம்பிக்கையாக இருங்க, கண்டிப்பாக குழந்தை பிறக்கும்.